அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்ம எப்பவும் நம்பிக்கையோட நல்லதே நினைச்சோம்னா நமக்கு நடக்கிற எல்லாமே நல்லதாவே நடக்கும். பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவு வானில பிரகாசமா தோன்றக்கூடிய அற்புதமான ஒரு நாள். மற்ற நாட்களை விட பௌர்ணமி விரதம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுலேயும் சித்ரா பௌர்ணமியில எல்லா தெய்வங்களையும் வழிபடலாம். அன்றைய தினம் வழிபாடு செய்கிறவங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இந்த வருஷம் சித்ரா பௌர்ணமி மே 5 வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வருது. வெள்ளிக்கிழமை தெய்வங்களுக்குள்ள மகாலட்சுமி தேவிக்கு உகந்த நாளாக கருதப்படுது. இந்த நாளில் பலரும் மகாலட்சுமி தேவியோட அருள் பெற பல்வேறு பூஜைகளை செய்கிறாங்க. இதனால் வீட்டில் செல்வம் சேரும், கடன் பிரச்சனைகள்லாம் நீங்கும், அதோடவே வீட்டில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த ஒரு சில விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா மகாலட்சுமி தேவி உங்கள் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுவார். இந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வர பௌர்ணமி நாளில் இதை செஞ்சிங்கன்னா பணக்கஷ்டம் நீங்கி வீட்டில் செல்வம் அதிகரிக்கும். அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த நாளில் வீட்டில் செல்வம் பெருகிறதுக்கு சந்திரன் உதயமான பிறகு மாலை 7 செய்ய வேண்டிய பூஜை முறையும், கூடவே எந்த பொருள் வீட்டில் வாங்கி வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் என்னென்னைக்கும் செல்வம் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. முதல் நாளே பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாருக்கு வாசனையான மலர்களை போட்டு அலங்காரம் பண்ணிடுங்க. இந்த வெள்ளிக்கிழமை வீட்டில் செல்வம் பெருகிறதுக்கு லக்ஷ்மி தேவி படத்துக்கு முன்னாடி பூஜை அறையில் 2 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும். இப்படி செய்கிறதன் மூலம் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை நாளில் பூஜை அறையில் உள்ள லக்ஷ்மி தேவிக்கு நல்ல மனமாக இருக்கக்கூடிய அடுக்கு மல்லிப்பூவை வச்சு வழிபாடு செஞ்சோம்னா லக்ஷ்மி தேவியோட அருள் முழுமையாக பெறலாம். லக்ஷ்மி தேவி தாமரைப்பூவில் வாசம் செய்கிறவள்ங்கிறதுனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தாமரைப்பூவால் லக்ஷ்மி தேவிக்கு பூஜை செஞ்சு வழிபாடு செஞ்சோம்னா சகல சௌபாக்கியமும் கிடைக்குமாங்க. லக்ஷ்மி தேவிக்கு வாசனை நிறைந்த பொருட்கள் எல்லாமே பிடிக்கும். அதனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லக்ஷ்மி தேவிக்கு நல்ல வாசனை மிகுந்த சந்தனத்தை படைக்கிறதன் மூலம் அதிர்ஷ்டம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். லக்ஷ்மி தேவியோட மனம் குளிர்ந்து முழு ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போகும்போது சந்தன வாசம் கொண்ட வாசனை திரவியங்களை பயன்படுத்தினா வேலையோ இல்லை வியாபாரமோ எல்லாத்துலேயுமே ரெட்டிப்பு முன்னேற்றம் கிடைக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பசுமாட்டுக்கு வெள்ளம் கொடுக்கறது சிறப்பான ஒன்று. இதனால் லக்ஷ்மி தேவியோட அருள் முழு குடும்பத்துக்கும் கிடைக்கும். இந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வர சித்ரா பௌர்ணமி நாளில் அன்னதானம் செய்யறது சிறப்பான ஒன்று. அதுவும் ஒருத்தருக்கு உங்களால் முடிஞ்சால் ஒருத்தருக்கு கொடுங்க, அப்படி இல்லை 4-5 கூட அன்னதானம் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த நாளில் அன்னதானம் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், உங்களுடைய பாவ கணக்கு குறைய தொடங்கும். நாம் கடவுளை வழிபட எல்லா நாளுமே உகந்த நாள் தான். அப்படின்னாலுமே தெய்வங்களோட சக்தி என்னைக்கு அதிகமாக இருக்குதோ அந்த நாளில் நம்ம வழிபட்டோம்னா நமக்கு மிகுந்த நன்மை ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்படி பார்க்கும்போது இந்த சித்ரா பௌர்ணமி சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுதுங்க. குளிர்ந்த பானகங்களை தயாரித்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நண்பகல் நேரத்தில் ஏழைங்களுக்கு கொடுத்தா நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து சிவபெருமானை வேண்டிக்கிட்டா நினைச்சது அத்தனையும் உடனடியாக நிறைவேறிடும். ஆயுள் அதிகரிக்க செய்கிற ஆற்றல் இந்த விரதத்துக்கு உண்டு. மன அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். வறுமை இருந்தால் அது நீங்கிடும். புண்ணியங்கள் பல மடங்கு வந்து சேரும். இதனால் சத்யநாராயணர் பூஜை வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி வீட்லேயும் வாசல்லையும் கோலம் போட்டு மா இலை தோரணம் கட்டி அலங்காரம் பண்ணணும். பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி கணவன் மனைவி 2 குளிச்சுட்டு சந்திரன் உதயமாகிற நேரத்தில் பூஜை செய்ய ஆரம்பிக்கணும். வீட்டில் பூஜை அறையில் உள்ள கடவுள் சிலை படங்களுக்கு பூக்களை வச்சு விளக்கேற்றி பூஜையை தொடங்கலாம். முதல்ல விநாயகர் பூஜை நவக்கிரக பூஜை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு சத்யநாராயண பூஜை செய்யணும். நாராயணனுக்கு பிடித்தது பால் பாயசமும் பாசிப்பயிறு கஞ்சியும். அதனால் சத்யநாராயண பூஜையின் போது இந்த நிவேதனம் வச்சு படைக்கிறது சிறப்பான ஒன்று. சத்யநாராயண பூஜை செய்கிறதுனால புத்திர பாக்கியம், பட்டம், பதவி, புகழ், செல்வம், அதிகாரம், அந்தஸ்து இது போல் எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு நடக்கும். கடவுள்கிட்ட நமக்கு என்ன தேவையோ என்ன வேண்டுதலோ அதை சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு தீப தூப ஆராதனை கற்பூர தீபம்லாம் காட்டி பூஜையை நிறைவு செய்யலாம். இந்த சத்யநாராயண பூஜை செய்கிறது முதல்ல ஆரம்பிக்கிறது இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் செய்கிறது சிறப்பான ஒன்று.
ஒவ்வொரு பௌர்ணமியும் இதே போல் பூஜை செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம நினைக்கிறது அப்படியே நடக்கும். கடவுளோட அனுகிரகம் முழுமையாக நமக்கு கிடைக்குங்க. இந்த நாளில் ஒரு சில பொருட்களை அவசியம் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைக்கணும். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிற பொருட்களில் எது முடியுமோ அதை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு வழிபட்டா கூட போதுங்க. உங்கள் வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைக்கும். வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய கல்கண்டு சுக்கர பகவானும் மகாலட்சுமி தாயாரும் இதில் வாசம் பண்ணுறதுனால வெள்ளை நிற டைமண்ட் கல்கண்டோ பெரிய கல்கண்டோ வாங்கி வச்சு வழிபடலாம். அப்படி இல்லைன்னா மஞ்சள் தூள் மஞ்சளாகவும் இருக்கலாம், அது விரலி மஞ்சளாகவும் இருக்கலாம். வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு மஞ்சள் வாங்கலாம், குங்குமம் வாங்கலாம். பருப்பு வகையில் துவரம் பருப்பு மகாலட்சுமியோட அம்சம் நிறைஞ்சது, அதனால் துவரம் பருப்பு வீட்டுக்கு வாங்கலாம். அதே போல் பச்சரிசி வாங்கலாம். மொச்சை சுக்கர பகவானோட ஆதிக்கம் நிறைஞ்சது, அதனால் மொச்சை இந்த நாளில் வாங்கலாம். எல்லாத்துக்கும் மேலே கல் உப்பு வீட்டுக்கு வாங்கி வைக்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று. இந்த பொருட்களில் உங்களால் எது முடியுமோ அந்த பொருளை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வச்சு வழிபட்டா கூட போதும். இதை வாங்குகிற நேரம் சுக்கரஹோரை நேரமாக இருந்தால் இன்னும் விசேஷம். வெள்ளிக்கிழமையில் சுக்கரஹோரை நேரம் காலை 6-7, மதியம் 1-2, இரவு 8-9 வரைக்கும். இந்த நாளில் இந்த முறையில் பூஜை செஞ்சு இந்த பொருட்களை வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா நிறைந்த செல்வம் உங்கள் வீட்டில் கிடைக்கும், நீடித்த வறுமை நீங்கிடும். நம்பிக்கையோடு செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே வறுமைங்கிறது இருக்காது, வீட்டில் என்றைக்கும் நிம்மதி நிலச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.